ஹலோ பட்டீஸ், இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனில் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம்னு தான். நம்ம புலிக்குட்டி இருக்குல்ல, புலிக்குட்டி நம்ம ராயல் என்ஃபீல்டு தான், அதோட கால் வந்து உடஞ்சி போச்சு. இது எப்படி உடஞ்சி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக் மாடல் பார்த்தீங்கன்னா 2016 மாடலு. ஸோ இது வாங்கினதுலேருந்து நான் என்ன பண்ணேன், எங்கே போய் பார்க் பண்ணாலும் சைட் ஸ்டாண்ட்லேயே தான் பார்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி என்ன ஆகிப்போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைட் ஸ்டாண்ட் சேஸ் கனெக்ட் ஆகுதுல, அது வந்து கட் ஆகிடுச்சு. அப்புறம் கம்பெனியில் போய் கேட்டேன் நான், அது மாதிரி சைட் ஸ்டாண்ட் போட்டு அதனால சேஸ் வீக் ஆகி கட் ஆகிடுச்சுனே அப்படின்னாங்க. எவ்வளோ செலவாகும்னு கேட்டேன். ஸோ ஒரு 20,000 பக்கம் வந்துட்டேன் சேஸ் ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் அப்படின்னாங்க. அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரத்தம் வரல, நெஞ்சு மட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு நான் ஒரு பட்டை ஒன்று வந்து ஒரு பட்டையில் வச்சு ஒரு பட்டையை மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஆனால் அதுலேருந்து இன்னொரு கேப்பில் வந்து மறுபடியும் கட் ஆகி போயிடுச்சு. ஸோ இதில் என்ன நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, ராயல் ஃபீல்டோ வேறு ஏதாவது பைக் வச்சிருக்கீங்களோ, மோஸ்ட்லி ஸ்டாண்ட் போட்டு பார்க்கிங் மட்டும் தான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நாலாவது நாளாக இந்த மாதிரி சேஸ் கட்டாயிரு, எனக்கு கட்டான மாதிரி உங்களுக்கு கட்டாமல் செலவு வந்துடும். ஸோ மோஸ்ட்லி சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ண பாருங்கள். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக மறுபடியும் உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ பட்டீஸ், மீட் யூ சூன் அனதர் வீடியோ.